அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் 12ஆம் தேதி அடுத்த 3 மணி நேரத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பதை தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு வங்கடல் போதில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் போதில் ஆங்காங்கே இடிமுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு மிதமான மழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதேபோல் வருகிற ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இன்று முதல் வரக்கூடிய 5 நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும். அடுத்த 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் 9 மாவட்டங்கள் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று காலை 10 மணி நிலவரப்படி கட்டாயம் காலை 10 மணி அளவில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்களும் கட்டாயம் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசமாக மிதமலையும், அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கூடுதலாக 50% மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு விதமாக கனமழை கொட்டித்தீர்த்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என அம்மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்தனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, இலங்கை தமிழக கடலோரப் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இன்றைய நாட்கள் சூறாவளி காற்று மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கொண்டால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.